ஹலோ சிஸ்டர்ஸ், வயிற்றில் கரு உருவாகிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு எத்தனை நாளில் வந்து கண்டுபிடிக்க முடியும், அதாவது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத எத்தனை நாளில் கரெக்டாக கேல்குலேட் பண்ணால் உங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் வரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை உருவாகிட்டாங்க அப்படின்னா வந்து உங்கள் வயிற்றில் மட்டும் என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஏற்படும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் இதெல்லாம். அதாவது நிறைய குழந்தைக்கு மட்டும் பெண்கள் வந்து நிறைய பேர் நிறைய டவுட் வந்து கேட்குறீங்க, நிறைய பேருக்கு நிறைய அறிகுறிகள் மாறி மாறி இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் இருக்காது, பட் ஒரு சில அறிகுறிகள் வந்து ஒரு சில பேருக்கு ஒத்துப்போகும். ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஓவலேஷன் டேட் பார்த்து ஒன்றா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பிளான் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பீரியட் முடிஞ்ச 10வது நாள்லேருந்து நீங்கள் ஒன்றா இருக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து 10லேருந்து ஒரு 14 நாள், 15 நாள், ஒரு 5 நாள் கண்டினியூஸாக ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த 15வது நாளில் இல்லை 14வது நாளில் உங்களுக்கு ஓவலேஷன் அந்த கருமுட்டை வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிடலாங்க, ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எப்போ ஓவலேஷன் டேட் அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிடலாங்க. ரெகுலர் பீரியடாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இப்போ 28 நாள் பீரியட் அப்படின்னா வந்து உங்களுக்கு 14ஆம் தேதி வந்து ஓவலேஷன் வந்து அந்த 13, 14, 15, 16, 17 இது மாதிரி முன்னாடி அந்த 14 வந்து இந்த 28 2 டிவைட் பண்ணிக்கோங்க. 14 வருது இல்லைங்க, 14 2 நாள் முன்னாடி, 14 2 நாள் பின்னாடி ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிடலாம் சரிங்களா. இப்போ ஓவலேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க, எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்றத வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஹெவி ஒர்க் பண்ணுறது, மாடியில் ஏறுறது அதெல்லாம் பண்ணிங்கன்னா இப்போ ஓவலேஷன் டைமில் ஒன்றா இருந்து கூட நீங்கள் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க கூட உங்களுக்கு வந்து கரு கலைவு ஏற்படுறதுக்கு அபாயம் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் குழந்தை பெற்றுக்கணும் மைண்ட் செட்டுக்கு வந்தப்பறம் ஒரு சில விஷயங்களை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் சரிங்களா. சரி, அது இந்த ஓவலேஷன் டேட் பார்த்து ஒன்றா இருந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்ச ஒரு 6-7 நாள்லேருந்து உங்கள் வயிற்றில் ஒரு மாதிரி சிம்டம்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த மாதிரி உங்கள் ஸ்டொமக் வந்து இருக்காது, வயிறு வந்து ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது கொஞ்சம் ரணமாக, கொஞ்சம் வீக்கமாக, அடி வேற லைட்டாக வலிக்கிற மாதிரி, இந்த மாதிரி அறிகுறிகளை லைட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நிச்சயமாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து டேட் தள்ளி போச்சு அப்படின்னா வந்து ப்ரெக்னென்ட் சிம்டம்ஸ் சரின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. டேட் இந்த ஓவலேஷன் டேட் தள்ளி போன ஒரு 1 வீக் கழிச்சு கூட ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் கிளியராக தெரியும். நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க, பட் வயிறு வந்து அப்படி வீக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எதுவும் வயிற்றுக்குள்ளே ஒரு பெரிய கல்லு தூக்கி வச்ச மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து அந்த வயிறு வந்து அங்கங்கே அடி வயிறுலாம் ஃபுல்லாக வலிக்கிற மாதிரியும் அப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க சரிங்களா. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா வந்து ஓவலேஷன் டேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக நடந்திருக்கு, கரு வந்து வயிற்றில் பதிஞ்சிட்டாங்கன்றதை நீங்கள் கிளியராக கண்டுபிடிச்சிடலாங்க. இன்னொரு முக்கியமான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா வந்து நிறைய வந்து உங்களுக்கு வெள்ளைப்படுதல் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். வெள்ளைப்படுதல் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு டைம் கொஞ்சம் இந்த இப்போ உங்களுக்கு மாதவிடை வரப்போகுது அப்படின்னா வந்து வெள்ளைப்படுதல் எப்படி இருக்கும், அந்த மாதவிடை வரது உங்களுக்கு கிளியராக ஃபீல் பண்ண முடியும் இல்லையா. ஐயோ பீரியட் ஆயிடுச்சு போய் குளிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃபீலிங் வந்து உங்களுக்கு வெள்ளைப்படுதல் கொடுக்கும். அதாவது வெள்ளை நிறைய மாதவிடை ஆடுற மாதிரியே வெள்ளைப்படுதல் வந்து ஆகும், நிறைய ஆகாது, பட் வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும், பீரியட் ஐட்டம் உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அது மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு உங்கள் பிறப்புறுப்பில் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றது மிக மிக சுலபமாக கண்டுபிடிச்சிடலாங்க. நிச்சயமாக அங்கே நீங்கள் ஓவலேஷன் மட்டும் ப்ராப்பராக கண்டுபிடிச்சிட்டங்க அப்படின்னா வந்து உங்கள் வயிற்றில் கரு வந்து உருவாங்க. அதாவது பாப்பா வந்து அந்த ஃபிலோபியன் குழாயிலேருந்து பாப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி உங்கள் கருப்பையில் வந்து உட்கார்ந்தாங்க இல்லைங்களா. அது மாதிரி நிறைய ப்ராசஸ் நடக்கிறப்போ உங்கள் வயிறு வந்து எல்லாமே மாற்றமாகும். உங்கள் வயிறு, உங்களுடைய தொப்பு லைட்டாக அப்படியே லைட்டாக விரிகிற மாதிரி லைட். ஆமாங்க, இந்த சிம்டம்ஸ் ஏன்னா கரு உருவான நாள்லேருந்தே தொப்புள் கொடி உருவாக ஆரம்பிச்சிருது இல்லைங்களா. ஸோ கரு உருவானால் அதை சுவாசிக்க தொப்புள் கொடி உருவாகுது. ஸோ தொப்புள் லைட்டாக மேலே லைட்டாக கீழே ரெண்டு தொப்புள் மேலே இல்லை தொப்புள் கீழே லைட்டாக வலிக்கிற மாதிரி சின்னதாக வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அது மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வயிற்றில் இந்த மாதிரி தொப்புள் அறிகுறிகள் ஏற்படும், வயிறில் அறிகுறிகள் ஏற்படும். இப்போது நம்ம எதனா ஒரு விஷயம் புல் அரிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, முடியலை அடிக்கடி தூக்கிக்கும் இல்லையா. அது மாதிரி உங்கள் வயிற்றில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து உங்கள் தொப்புள்ள சுற்றி இருக்கிற முடிகள்லாம் அப்படியே தூக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் சரிங்களா. வயிறெல்லாம் ஒரு மாதிரி தூக்கிட்டே இருக்கும் முடிகள்லாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு இருக்கிற சிம்டம்ஸ், இது நிறைய பேர் சொல்கிறதே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் கூட நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கன்றது வந்து உங்கள் வயிற்றில் கரு உருவாகிருச்சுன்றது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சலாம். சரிங்க, நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன், எனக்கு ப்ரெக்னென்ட் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க. சரி, நான் இப்போ எப்போ வந்து கார்டு செக் பண்ணி பார்க்கணும், எனக்கு எப்போ வந்து பாசிட்டிவ் வரும்னு கேளுங்க. கிளியராக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து 28 நாள் பீரியட் சைக்கிள் அப்படின்னா வந்து 28 நாள் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதம் 1ஆம் தேதி வந்து தலை குத்தினீங்க, அடுத்த மாதம் 28 வந்துடுது, 29 வந்துடுது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 28 டேஸ் சைக்கிள் சரிங்களா. இல்லை 1ஆம் தேதி வருதுன்னா அடுத்து 1ஆம் தேதி வருது அப்படின்னா உங்களுக்கு 30 நாள் சைக்கிள். இப்படி இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரெகுலர் சைக்கிள் அப்படின்னா வந்து நீங்கள் அவசரமே படாதீங்க, ஒரு 5 நாள் தள்ளி போட்டோம் சரிங்களா. ஒரு 5 நாள் தள்ளி போட்டோம், அதாவது 30 நாள் 28 நாள் சைக்கிள்னா
நீங்க 33வது நாள் செக் பண்ணுங்க, 5 நாள் விட்டு 30 நாள் சைக்கிள்னா 35வது நாள் செக் பண்ணீங்க. சொல்றேன்னா நான் பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டேன், பிரெக்னன்ட் சிம்டம்ஸ் எனக்கு எல்லாமே இருந்துச்சு, நான் இப்போ சொல்கிற எல்லா அறிகுறியுமே இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம பிரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி நான் 33வது நாளே கார்ட் செக் பண்ணி பார்த்தேங்க. எனக்கு வந்து நெகட்டிவ் வந்துருச்சு, பட் நான் பிரெக்னெண்ட்டாக தான் இருந்தேன். செக் பண்ணி பார்த்தா நான் டல் ஆகிட்டேன், ஐயோ சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு ஆனால் நெகட்டிவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப டல் ஆகிட்டேன். ஸோ ரொம்ப இயர்லியாக செக் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்னு வராதுனால தான் சொல்கிறேன். நீங்க இயர்லியா செக் பண்ணாதீங்க, ஒரு 5 நாள் போட்டோம், ஒரு 6 நாள் கூட போட்டுங்களே சரிங்களா, அதுக்கப்புறமே செக் பண்ணுங்க, ரொம்ப இயர்லியா செக் பண்ணாதீங்க. இவ்வளவுதான். உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடா இருந்துச்சு அப்படின்னா கூட, உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடா இருந்துச்சுனா கூட, உங்களுக்கு இப்ப நான் சொல்ற அறிகுறிகள் எல்லாமே ஒன் பை ஒன்னா இருக்கு அப்படின்ற நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க கூட இது மாதிரி நீங்க 40 days கழிச்சு செக் பண்ணி பார்க்கணும், கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வரும் சரிங்களா. இயர்லியா செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வராதிங்க, இந்த சிம்டம்ஸ் எல்லாமே உங்க பாடியில இருந்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவ் வரும். அதனாலதான் சொல்றேன் சரிங்களா. இந்த கருப்பு வயிற்று கறி உருவாகி விட்டது அப்படின்றத வந்து இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓவுலேஷன் முடிஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாடி வந்து சிம்டம்ஸ் காரிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் உங்களுக்கு ஒரே விஷயம் சொல்கிறேன், என்ன அப்படின்னா வந்து இப்போ எல்லாருக்கும் ப்ரெக்னென்ட் சிம்டம்ஸ்லாம் இருக்கும், பீரியட்லாம் தள்ளி போயிருக்கும், கிட் செக் பண்ணி பார்க்குறப்போ வந்து பார்க்க போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறப்போ பீரியட் வந்துடும், இது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க கொஷின். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னா வந்து ஹீட்டான பொருள் சாப்பிடக்கூடாதுங்க. அதே மாதிரி ஹெவி ஒர்க் அவுட்லாம் பண்ணக்கூடாது, ஹெவி ஒர்க்கும் செய்யக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ் கூட மன அழுத்தம் நிறைய கருசதியை வந்து உண்டாக்கும். அதனால தான் சொல்கிறேன், இல்லை எனக்கு இன்றைக்கி ஆகிடுமோ, ஓ இதெல்லாம் பீரியட் சிம்டம்ஸோ, இதெல்லாம் பீரியட் சிம்டம்ஸோ, அதே நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து அதுவே எங்கள் குழந்தை பேராக தள்ளி போடுறோம் சரிங்களா. முடிஞ்ச அளவு வந்து இப்போது ஒரு எக்ஸாமுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு 15 minutes வந்து நல்லா உட்காந்து மூச்சை உள்ளே இழுத்து விட்டுட்டு ஃப்ரீயாக போங்கன்னு தான் சொல்லுவாங்க. கொஷின் பேப்பரை பார்த்தோடனே பதத்தில் நிறைய பேர் வந்து நல்லா படிச்சும் கூட கொஷின் பேப்பர் பார்த்து அந்த பதட்டத்திலே எழுதாமல் வந்துடுவாங்க. அந்த அந்த ஃபியர் வந்து வரவே கூடாது உடம்புல, மனசில், பாடியில் வந்துருச்சுன்னா நல்லது நடக்கிறது கூட நடக்காமே போயிடுது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எதையுமே ஃபீல் பண்ணாதீங்க, எதையுமே யோசிக்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அம்மா ஆவீங்க, கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து ஒரு நாள் குழந்தை இருக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான குழந்தைய வந்து உங்கள் கடவுள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது வரது கொஞ்சம் லேட் ஆகுது தான், எல்லாருக்கும் நார்மலாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப புத்திசாலி, ரொம்ப திறமையான, இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு குழந்தை வந்து பிறக்க போகிறாங்க. அவர் அப்துல் கலாம் இருக்கலாம், பெரிய பெரிய தலைவர்கள் யாரானாலும் இருக்கலாம், அவ்வளோ பேர் ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு பிறக்க போகிறாங்க. ஸோ கொஞ்சம் லேட்டாக பிறப்பு தான் சரிங்களா. அதனால் நீங்கள் உங்களே வருத்திக்காதீங்க, உங்களுக்கு சுற்றிருக்கவங்க நீங்கள் வந்து பாசமாக வச்சுக்கோங்க. உங்கள் கணவர் இன்னும் பயங்கர கஷ்டமாக இருப்பார், உங்கள் கஷ்டத்தை எல்லாம் அவர் மேலே செலுத்தாதீங்க, அவரை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருந்தீங்கன்னு நினச்சி ஒரு நாள் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. நான் கடவுள்கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறேன். நன்றி நண்பர்களே.